வெல்கம் டு கலா ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது பாவ் பஜ்ஜி. இது இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, கோஸ் எடுத்திருக்கேன், கேரட் 1 கேரட் எடுத்திருக்கேன், 10-15 பீன்ஸு, 1/2 பீட்ரூட்டு, காலிஃப்ளவரு, கேப்சிக்கம் 1/2 கேப்சிக்கம், 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டே காலிஃப்ளவரை நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிக்கம் தவிர இது எல்லாமே இப்போ குக்கரில் போட்டு வேக வைக்கணும். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணி இருந்தாலும் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய ஆப்ஷன் தான், என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி. பாவ் பஜ்ஜியில் ஜென்ரலாக பீட்ரூட் போட மாட்டாங்க, நான் இதில் போடுறேன். ஏன்னா ஜென்ரலாக பாவ் பஜ்ஜி பண்ணும்போது இன்ஸ்டன்ட் கலர் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நான் அந்த கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பீட்ரூட் போடுறேன். ஏன்னா இதோட கலரே அதில் கொஞ்சம் லைட் ரெட்டிஷாக வரும். ஸோ நல்லது. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க, இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுங்கள். கேப்சிக்கம் தவிர நான் இப்போ எல்லாத்துமே ஆட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு மேலே வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஏன் மேலே வைக்கிறோன்னா, அது பாயில் ஆனதுக்கப்புறம் தோல் எடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நிறையவே தண்ணி ஊற்றுறேன். அந்த தண்ணியை நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. விசில் போட்டு 4-5 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. ஒரு நல்ல திக் கடா எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் பட்டர் போடுறேன். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரா போடுங்க. 1 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 2 பச்சைமிளகாய் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட் இதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சைமிளகாய் பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் கேப்சிக்கம் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சுருங்க வதங்கணும். மீன்வைல் வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இதில் பொட்டேட்டோ தோலெல்லாம் எடுத்துட்டேன், அதையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வேக வச்ச வெஜிடபிள் ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ட்ரை மசாலா ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா, இது மார்க்கெட்லேயே விற்கும். 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸ்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டோம், அதுவும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கிறதால நான் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றுறேங்க. ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10-12 மினிட்ஸ் நல்லா ஸ்லோலியே வதங்கட்டும். அப்போ தான் பச்சை வாசனை போயிடும். இப்போ 12-15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நல்லா பச்சை வாசனை போயிருக்குங்க. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பேசிக் வீட்டில் இருக்கிற மசாலா போட்டு பண்ணுறதால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ பாவ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு தவை எடுத்துக்கோங்க, சூடு பண்ணிக்கோங்க, வெண்ணெய் போடுங்க நடுவில். இந்த பாவை வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு வெண்ணெய் மேலே வச்சிடலாம். இந்த பிரெட் நம்ம வீட்டிலே பண்ணலாம். அடுத்த வர வீடியோவில் நான் வீட்லேயே எப்படி செய்யலைன்னு காமிக்கிறேன். ஸோ பிரெட் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பட்டர் போடுங்க. இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் வேணும், மேலே கொஞ்சம் வேணும், தடவிக்கோங்க. இப்போது பிரெட்டை திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா லைட் ப்ரௌன் ஆகணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் வந்திருக்கணும். இப்போது நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த கிரேவி மேலே நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஆனியன், கொரியாண்டர், லெமன், பட்டர் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். டேஸ்டி பாவ் பஜ்ஜி ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. பை பை.